ஓம் தத்புருஷாஜபத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரி சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்குறது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறத விட நீங்கள் நிறைய பேர் கேட்குறது மோட்ச தீபம்னா என்ன அந்த மோட்ச தீபத்தை எங்கே ஏற்றணும் அந்த மாதிரி ஏற்றக்கூடிய அந்த மோட்ச தீபத்தை வந்து வீட்டில் ஏற்றலாமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே தீபம் அப்படிங்கிறத விட இந்த மோட்ச தீபம் அப்படிங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு புரியும் இருந்தாலும் புரியாதவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது மோட்ச தீபம் அப்படின்னா இறந்த மறைந்த முன்னோர்கள் நமது முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது மறைந்தாலும் உங்களுடைய மனசில் வந்து அதாவது மறவாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய மனசில் வந்து நினைவில் நிற்கக்கூடிய அந்த முன்னோர்களுக்கு அந்த பெரியவர்களுக்கு உதாரணமாக கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இறந்த பெரியவர்களுக்கு உங்களுடைய மனசில் சிறந்த எண்ணம் உள்ள அவங்களுக்கு வந்து அவங்களுடைய திதியில் அவங்க இறந்த திதி என்று வந்து ஏற்றக்கூடியது தான் மோட்ச தீபம் இந்த மோட்ச தீபம் அப்படிங்கிறது முதல் முதலாக ஏற்றும் பொழுது அந்த திதி வரக்கூடிய அந்த நாளில் ஏற்றலாம் மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்ட நாட்கள்லேயும் மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய வழக்கத்தை எல்லோருமே வச்சுக்கிறது நல்லது பொதுவாகவே மோட்ச தீபம் அப்படிங்கிறது வீட்டில் ஏற்றுறதை விட வெளியில் ஏற்றுறது தான் சிறப்பான விஷயமாக நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது மோட்ச சாஸ்திரமும் நமக்கு முன் உதாரணமாக சொல்லி வச்சுருக்குது நிறைய பேர் ஆர்வ மிகுதியில் வந்து இறந்தவங்க படத்துக்கு வந்து அவங்க படத்தில் வந்து அதை அந்த மோட்ச தீபம் ஏற்றும் பொழுது எல்லா நாளுமே ஏற்றக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் தெரிஞ்சோ தெரியாமலோ இதுவரையில் அந்த மாதிரி இருந்தால் கூட இனிமேல் வந்து மாலை நேரத்தில் மட்டும் இறந்தவங்களுடைய படத்துக்கு ஏற்றக்கூடிய அந்த மோட்ச தீபம் அப்படிங்கிறது அந்தி சாயும் நேரக்கூடிய கடவுள் பலி அட அதாவது கடவுள் வந்து ஈசன் படி அளக்கக்கூடிய அந்த மாலை நேரத்தில் வந்து கண்டிப்பாக மோட்ச தீபம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இரவு நேரங்களில் மாலை பொழுதில் ஏற்றக்கூடியது மோட்ச தீபம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி மோட்ச தீபத்தை வந்து இறந்த பெரியவங்களுடைய திதி வரும் இல்லையா அதாவது உங்களுடைய விதியையே ஓரளவு மாற்றி வைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய விதியில் வந்து தேவையில்லாத சிரமங்கள் இருந்தது அப்படின்னா அந்த இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள வைக்கக்கூடிய ஒரு சில திதிகள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுடைய முன்னோர்கள் அல்லது பெரியவங்க வந்து இறந்த திதியை வந்து சரியான வகையில் கணக்கெடுத்துக்கிட்டு அந்த திதி வரக்கூடிய நாட்களில் தவறாம விளக்கேற்றது அதாவது மோட்ச விளக்கே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது தடை இருந்துன்னு வைங்களே அல்லது தாமதம் இருந்துன்னு வைங்களே அந்த தடை இருந்து விலகி வரக்கூடிய மிகப்பெரும் பாக்கியத்தை இந்த சிறு மோட்ச தீபமே உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்நாளில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே உணர முடியும் அந்த மாதிரியான மோட்ச தீபத்தை வந்து இறந்தவங்களுடைய திதி வரக்கூடிய நாட்களில் ஏற்றலாம் ஒரு சில பேருக்கு திதி தெரியல சார் எனக்கு வந்து திதி பார்க்காம விட்டுவிட்டோம் அப்போ எனக்கு எந்த நாளில் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வார நாட்களில் சனிக்கிழமை அதாவது ஒவ்வொரு வாரமே சனிக்கிழமை நாட்களில் இறந்த மாலை நேரத்தில் மோட்சதீபம் ஏற்றவது மிகப்பெரிய சிறப்பாக உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிகளுக்கு எதனால் பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு மோட்ச தெய்வம் ஏத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் இருக்கும் இல்லையா நல்ல கல்வி கிடைக்கணும் நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் நல்ல திருமணம் அமையணும் நல்ல வசதியான வாழ்க்கை அமையணும் சமூகத்தில் கௌரவமாக இருக்கணும் அரசு வகையில் வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும் இந்த மாதிரி பல்வேறு விதமான வேண்டுதல் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு நாள் அல்லது நூற்றி எட்டு நாள் அல்லது ஆயிரத்தி எட்டு நாள் இந்த மாதிரி வருஷக்கணக்கில் உங்களுடைய பிரார்த்தனை எவ்வளவு கூட இதே பிரார்த்தனை வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கரு உருவாக உருவாவதற்கு முன்னாடியே உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்காக வேண்டுதல் வச்சுருப்பாங்க உங்களுடைய அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கக்கூடிய கூடிய பெரியவங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கணும் வேண்டினாங்களோ அந்த வேண்டுதல் முழுவதுமே ஒட்டுமொத்தமாக சிந்தாமல் சிதறாமல் பலிதமாகக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த மோட்ச விளக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது மோட்சை தீபத்துக்கு சிறப்பு அதனால் அதனால் அந்த மோட்ச தீபத்தை வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாளில் ஏற்றலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களுடைய திதி அதாவது மறைந்தவங்களுடைய திதி வரக்கூடிய நாட்களில் ஏற்றலாம் அல்லது அஷ்டம திதி வரக்கூடியது பௌர்ணமி திதி வரக்கூடியது அஷ்டமி திதிக்கு அடுத்து வரக்கூடிய நவமி திதியிலையும் ஏற்றலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக அமாவாசை திதியில் ஏற்றலாம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதம திதியிலையும் ஏற்றலாம் இந்த மாதிரி முக்கியமான திதிகளில் இந்த மோட்ச விளக்கு ஏற்றுறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம் ஏற்றக்கூடிய இந்த மோட்ச விளக்கு தயவு செய்து வீட்டிலிருந்து ஏற்றுறது அப்படிங்கிறத விட நீங்கள் இருந்தோ தொழில் இருந்தோ பெரியவங்களுடைய படத்தை வச்சு விளக்கு ஏற்றலாம் இருந்தாலும் அந்த வீட்டிலிருந்து ஏற்றக்கூடிய விளக்கை விட இந்த மோட்ச விளக்கு அப்படிங்கிறது ஏதாவது இப்போ கடற்கரையிலையோ அல்லது ஏதாவது விருட்சத்துக்கடியில் விருட்சம் அப்படிங்கிறது மரம் ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் இந்த விளக்கு ஏற்றுறது ஆழமரமாக இருக்கலாம் அரச மரமாக இருக்கலாம் வேப்ப மரமாக இருக்கலாம் இந்த மாதிரி வே அதாவது வாழை மரமாக இருந்துகிட்ருக்கலாம் தென்னை மரமாக இருந்துகிட்ருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் இந்த மாதிரி அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி பிரதம மரம் கூடிய திதிகளில் வந்து இந்த மோட்ச விளக்கை ஏற்றுறது மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஜாதகத்தில் நமக்கு நல்ல யோகம் இருக்குது சார் ஆனால் வந்து முன்னேற முடியாமல் தடை இருந்துகிட்ருக்குது தாமதம் இருந்துகிட்டு இருக்குது நிறைய கோயிலுக்கு நான் போயிருந்தேன் நிறைய சித்தர் வழிபாடு வச்சுக்கிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் பண்ணுறேன் இதில் எல்லாம் கிடைக்காத ஒரு விமோசனம் இந்த சிறிய மோட்ச தீபத்திற்கு மோட்ச விளக்குக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அமையும் யாராக இருந்தாலும் இருக்கும்போது பெரியவங்களை பற்றியுடைய அருமை உங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க மறைந்த பொழுதுதான் அவங்களுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருந்துகிட்டு விஷயத்தை யாருமே மறக்க வேண்டாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அவங்களுடைய அருமை பெருமை எல்லாம் நமக்கு வந்து சின்ன வயசில் தெரியாதுங்க நம்ம எப்போ அம்மா அப்படிங்கிற அல்லது அப்பா அப்படிங்கிற தகுதிக்கு பெற்றோர் அப்படிங்கிற ஒரு சிறப்புக்கு வருமோ அந்த சிறப்புகள் கிடைக்கும்பொழுது தான் தன்னுடைய அம்மா அப்பாவை பற்றிய மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களால் உணர முடியும்

விளக்கு வீட்டில் ஏற்றிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் கூட கண்டிப்பாக சனிக்கிழமை நாளில் ஏற்றக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி தினசரி ஏற்றுறவங்க கூட மாலை நேரத்தில் மோட்ச தீபம் ஏத்துறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் இறங்கு பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இந்த மோட்சதீபம் ஏத்துறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கோம் அந்த முன்னோர்களை நினச்சி நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கோம் அந்த முன்னோர்களுக்கு முன்னாடி இருகரம் கூப்பி நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் உங்களுடைய வேண்டுதல் நம்ம எத்தனை எத்தனையோ சித்தர்களை வந்து நம்ம வழிபாடு வச்சுக்கிறோம் அதாவது மிகப்பெரிய சித்தர்களை வந்து நம்ம வந்து நம்ம நம்ம நாட்டில் வந்து உருவாக்கி இருக்கிறோம் அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட அந்த சித்தர்களை வந்து நம்ம வந்து வழிபாடு வச்சுக்கிறோம் பிரார்த்தனை வச்சுக்கிறோம் சித்தருடைய சமாதிகளுக்கு சென்று ஒரு சில பிரார்த்தனை வச்சுக்கிறோம் அந்த மாதிரியான பிரார்த்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மிகப்பெரிய வல்லமையான பிரார்த்தனையாகவும் மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் இந்த மோட்ச தெய்வம் இருக்குதுங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்நாளில் உணர முடியும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மதிச்சாதான் நீங்கள் மற்ற ஒரு கோயிலுக்கு போகிறதோ மற்ற பெரியவங்களை மதிக்கிறதோ மற்ற ஒரு பரிகாரம் பண்ணுறதோ மற்ற வகையில் ஒருவருக்கு தான தர்மம் பண்ணுறதோ இதுவெல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவு அதாவது தர்ம சாஸ்திரப்படி உங்களுடைய கர்மத்தை போக்கக்கூடிய வல்லமையோடு செயல்படும் விஷயத்தை நீங்கள் உணர முடியும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க வயசு இருக்கும் பொழுது அதாவது ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு இருக்கும் பொழுது இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஈடுபாடு இருக்காது உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தை குட்டி பொறுப்புன்னு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக செயல்படணுங்கிற எண்ணம் வரும் பொழுது மற்றவங்களை விட நம்ம முன்னேறி காட்டணுங்கிற எண்ணம் வரும் பொழுது நம்ம எவ்வளோ எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அது முயற்சி கூட பலன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படும் பொழுது அல்லது இந்த உலகத்தில் வந்து முன்னேறாட்டியும் பரவாயில்ல இருக்கிற சூழலை சமாளிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு மனுஷாளுக்கு வந்து இருக்கிற சூழ்நிலையில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்காத பொழுதோ அல்லது எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்த பொழுதோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஆன்மீகத்தையும் சாஸ்திரத்தையும் ஜாதகத்தையும் அதாவது உற்று நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத விட நீங்கள் எல்லா நாள் எல்லா நாட்களுமே துன்பம் வந்த நேரங்களில் உங்களுடைய விதி அப்படிங்கிறது உங்களுக்கு சதி செய்யும் பொழுது நீங்கள் பிரார்த்தனை திதி வரக்கூடிய அதுவும் குறிப்பாக சனிக்கிழமை அல்லது திதி வரக்கூடிய நாட்களில் அல்லது மாலை நேரங்களில் வந்து இந்த மாதிரி மோட்ச தீபம் ஏற்றுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க மோட்ச தீபம் அப்படிங்கிறது ஆர்வ கோளாறு வீட்டில் ஏற்றுறத விட வெளியில் விருட்சத்துக்கு அடியில் விருட்சம் அப்படிங்கிறது மரம் எந்த மரமாக இருந்தாலும் சரி வேப்ப மரமாக இருந்தாலும் சரி ஆழமரமாக இருந்தாலும் சரி அரச மரமாக இருந்தாலும் சரி வாங்க மரமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தென்னை மரமாக இருந்தாலும் சரி அந்த 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 வந்து இந்த மாதிரி மோட்ச தீபம் ஏற்றி முன்னோர்களை நினைச்சு நீங்கள் மரியாதை செலுத்துறதோ அல்லது பிரார்த்தனை அல்லது வேண்டுதல் வச்சுக்கிறதோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விருட்சம் வளர வளர உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது மகிழ்ச்சியோடு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாத்தியத்தை நிச்சயமாக உணர முடியும் எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே ஒரு இடத்துல எங்காவது ஒரு இடத்துல ஒரு சிறு சிறு தீபம் ஏத்தினாலோ ஒரு சிறு அகல் விளக்கு ஏற்றினாலோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருள் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிடுது இருள் அப்படிங்கிறது விலகிறது அதே மாதிரி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை ஒரு விளக்கு ஏற்றும் பொழுது எந்த மாதிரி அந்த இடத்துல இருள் விலகி நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்குதோ அதே மாதிரி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி நல்ல எண்ணங்களை நீங்கள் வார்த்துக்கிட்டு அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கரோனா வந்தாலும் சரி நிச்சயமான ஒரு மேன்மையை நன்மையாக உண்மையாக அடைய முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி ஒரு விட்டாலும் யாரு கைவிட்டாலும் என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்